உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்த் அவங்க அண்ணா வீட்டில் தான் இருக்கும். நாங்கள் கொலு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதே ஒரு விலாகாக அவங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ உங்களோட நாங்களும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டு இன்னொரு வாட்டி நாங்கள் எப்பயாவது ஹோம் டூர் போட ட்ரை பண்ணுவோம். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட காட்டுறோம். ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூமில் தான் வந்து கொலு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து கொலு வச்சுருக்காங்க. ஸோ அண்ணி இருக்காங்க இங்கே. ஸோ அண்ணிகிட்ட கேட்க போகிறோம் எங்கே வந்து இந்த சிலையெல்லாம் வாங்குறாங்க, எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாங்க அதை கேட்க போகிறோம். ஸோ இது மாதிரி புதுசாக வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ணி எவ்வளோ வருஷமாக இங்கே வச்சுட்ருக்கீங்க இப்போ? இது 4வது வருஷம். இது எப்படி பொம்மையெல்லாம் நீங்கள் ஊர்லேருந்து போகும்போது எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை இங்கேயே வந்து வாங்கினீங்களா? இது என்னோடய ஃப்ரெண்டு அனுராதா ராமானுஜம்னு ஊரில், அவங்களும் அவங்க அம்மாவும் போய் எல்லாத்தையும் பார்த்து அங்கேருந்து எங்களுக்கு டிஹெச்எல் வழியாக கொரியர் அமிச்சாங்க. ரொம்ப அழகாக ஃபேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு கலர் கூட வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல பிரைட் கலராக இருக்கும். அதான் நான் உள்ளே வரும்போதே பார்க்கும்போது அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. சில சமயத்தில் பார்க்கும்போது சில பொம்மைகள் வந்து அவ்வளோவா அந்த நுணுக்கம்லாம் இருக்காது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குனால அந்த கலர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி வந்து நல்லா பாடுவாங்க சூப்பராக. ஆடிக்கொண்டார் இந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ நாடி துடிப்பவர் பங்கில் உரைப்பவர் நாடி துடிப்பவர் பங்கில் உரைப்பவர் நம்ப திருச்செம்போ அம்பலவானரே ஆடிக்கொண்டார் இந்த வேடிக்கை காணக்கண் ஆயிரம் வேண்டாமோ. ஸோ இது வந்து நல்லா பார்க்கும்போது இப்போ பியூட்டிஃபுல்லாக அழகாக இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து எஃபர்ட் இருக்குது. அதெல்லாம் எப்படி எடுத்தாங்க, எப்படி இதெல்லாம் போட்டாங்க, அதுக்காக வந்து நமக்காக உங்களுக்காக காட்டுறதுக்காக சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறப்பாருங்க. ஸோ ஹியர் வி ஆர் 16th இன்னைக்கு ஃப்ரைடே கோலு ஸ்டெப் எல்லாம் செட் பண்ண போகிறோம். போன தடவை சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு கார் மேட் எங்கேயோ இருந்துச்சு கராஜில். ஸோ இது எதுக்குன்னா வந்துட்டு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை கீழே போட போகிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு அந்த படிக்கட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திக்னஸ் கொடுத்து செவத்தில் படும்போது வச்சுருக்குறாங்க. ஸோ எதுக்குன்னா மேலே இருக்கிற அந்த ஸ்லாப் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் இட் டு பி பாயிண்டட் டுவர்ட்ஸ் இது வால். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ போன தடவை காமிச்ச மாதிரி இதிலலாம் வந்துட்டு ஸ்க்ரூவெல்லாம் அப்படியே இருக்குது. நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு லைன் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்துட்டு இந்த ஸ்டெப்போட இதில் வந்து அலைன் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, தென் வி கேன் ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்க்ரூ திஸ், அவ்வளோதான். இதை நான் வந்து ஃபுல்லாக எடுத்துடல, ஏன்னா அப்புறம் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு ஹாஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ஒன்றும் வெளியில் வரல. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அவ்வளோதான் பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ ஒவ்வொன்றா வைப்போம். நான் எவ்வளோ லேசினா ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இதை வச்சு குயிக்காக பண்ணிட போகிறேன், பார்ப்போம். படிக்கட்டு ரெடி, ஒரு 5-10 minutes ஆச்சு அதனால அசம்பிள் பண்ணுறதுக்கு. இனிமேல் லக்ஷ்மி வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு பொம்மையெல்லாம் வைக்க வேண்டியதுதான். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிசி ஸ்ரீராம் வந்து இன்னைக்கு வர முடியல இப்போதைக்கு, அதனால் நாங்களே வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுறோம். பொம்மையெல்லாம் அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ என்ன தம்பியா? ஆமாம், முக்கியமான மனுஷன் தான் அது. அவரும் வரல, அப்புறம் செலிப்ரிட்டியும் வரல. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளே எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆ லக்ஷ்மி,
இந்த பொம்மையெல்லாம் நம்ம இப்போ வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம என்ன ஒரு எவ்வளோ இயர்ஸ் வச்சுட்டு இருக்கோம் இப்போ? இது 4வது வருஷம். 4th year. ஓகே. பொம்மையெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தடவை வாங்கினப்போ வந்து ஏர்டெல் வாங்கிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அனுராதா ராமானுஜம் இந்தியாவில் இருக்கா, சென்னையில் இருக்கா. அவளும் அவங்களோட அம்மாவும் தான் போயிட்டு கடையில இருந்து பார்த்து வாங்கி அங்கிருந்து டிஎச்எல் கூரியர் அமைச்சாங்க. ஆமா, கொரியரில் வந்துச்சு எங்களுக்கு. அவன் வந்துட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி, ஹீத்ரோவில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா டிஹெச்எல்லேருந்து இம்போர்ட் டேக்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அடிஷ்னலாக. ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எப்படி வாங்க, எப்படி இந்த மாதிரி இருக்கலாம் வந்துட்டு தேவையில்லை ஆட் அடிஷ்னல் டேக்ஸ். அவங்க அனுப்பிச்சதை தவிர, அவங்க கொடுத்ததை தவிர வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக ஒவ்வொரு இயரும் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா? என்னோட கொலீக் ஒருத்தவங்க வந்துட்டு நிறைய விஷயம் ஆரி டீச்சரா இருக்காங்க. அவங்க வந்துட்டு வேற ஜாப்க்கு போறதால இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க பாதி நிறைய கொடுத்திருந்தாங்க, பாதி வந்து நம்ம மகாலட்சுமி கோவிலுக்கு கொடுத்திருந்தோம். ஆமா, மீதி வந்துட்டு வச்சிருக்கோம். அதையும் காமிக்கிறோம் முடிஞ்ச பிறகு. ஸோ இப்போ எல்லாத்தையும் பொம்மை எல்லாம் வைக்க போறோம் சொல்லுங்க. ஆமா, ஸோ ஆன்லைன்ல வந்துட்டு பஞ்சாங்கம் பார்த்துட்டு வி ஸ்டார்டட் ஆஃப். பாத்தீங்கன்னா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எந்த பாக்ஸ்ல வருதோ அந்த பாக்ஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி லேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து எழுதியிருக்கேன் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி, இட்ஸ் நாட் அ வெரி கிளியர் லேபிளிங், பட் ஒரு வாட்டி லேபிள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உள்ள வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருக்கறதால பொம்மைகளும் வந்து சேர்வாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஆர்டரோ அந்த ஆர்டரை பார்த்துட்டு வைக்கலாம். முதல்ல விநாயகரை வைக்க போறேன். ஆடிக்கொண்டார் இந்த வேடிக்கை காணக்கண் அகிரம் வேண்டாமோ, ஆடிக்கொண்டார் இந்த வேடிக்கை காணக்கண் அகிரம் வேண்டாமோ, நாடி துடிப்பவர் பங்கில் உரைப்பவர், நாடி துடிப்பவர் பங்கில் உரைப்பவர், நம்ப திருச்செம்போ அம்பலவானரே ஆடிக்கொண்டார் இந்த வேடிக்கை காணக்கண் அகிரம் வேண்டாமோ. ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரவும் படம் எடுத்தாட, சீரணி கொண்ட மலை தொடராட சிதம்பரத்தேராட, வேதன வேதிய தில்லை முகாயினம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட, காரண காலி எதிர்த்து நின்றாட கனக சபைதானிலே ஆடிக்கொண்டார் இந்த வேடிக்கை காணக்கண் அகிரம் வேண்டாமோ. ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ராமர் சீதா அனுமன் இவங்க எல்லாம் இருக்கு. இவங்க வந்து இப்போ இந்த வருஷம் நீங்க ஆட் பண்ணீங்களா போன வருஷம் இல்லை? ஆமா, அவங்க அந்த செட்டு மாதிரி ராமர் சீதா செட்டு இருந்தது. பட் என்னன்னா, நான் அஃப்கோர்ஸ் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆரி டீச்சர், மேக்ஸ் டீச்சர், அவங்களோட ஃப்ரெண்டு ஆரி டீச்சர் வந்துட்டு அவங்க ஆரிக்காக நிறைய அந்த மாதிரி ஐடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்மளை விட அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி ஆரி டீச்சருங்கிறதால அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் போது அனுமானை பற்றி சில ஸ்லோகம்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இங்கே வாங்கினாங்களான்னு?
ஆரி ரிலிஜியஸ் ஸ்டடீஸில் அவங்க நிறைய ஊருக்கு போகும்போது கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது நாட் அலோன் ஹிந்துவிசம், நிறைய ரிலிஜியஸ் ஐடியல்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. சில கடவுள்லாம் எனக்கே வந்து அவங்க சொல்லி தான் தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு கொலுங்கிறதே நல்ல ஒரு விஷயம். அதுவும் வருஷம் வருஷம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்தே எங்கள் பாட்டிகிட்ட வந்துச்சு, எங்கள் அம்மா கிட்ட வந்துன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அது கூடவே ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி அவங்களும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. ஆமாம், இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நான் சொல்லணும், பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா ப்ராப்பராக பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஜானு சரி யாரும் தெரியும் உங்களுக்கு ஆனந்த் அவங்க அண்ணா? இல்லை இல்லை, அவங்க தான் மதியம் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க க்ளீனாக. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்த பே பார்த்தா ஹீத்ரோவில் வந்து ஓப்பன் பண்ணி அதை செக்டு அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் நினைச்சு சும்மா செக் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்தா ஒரு 1 month கழிச்சு கஸ்டம்ஸ்லேருந்து தே சென்டர்ஸ் ரிசீட் இம்போர்ட் டேக்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஐ மீன் நீங்கள் இட்ஸ் நாட் தட் பிக் அன் அமௌண்ட், பட் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது, நிறைய பெரிய ஆர்டர் ஏதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் அந்த மாதிரி பில் வரும். தேங்க் பொம்மை நம்பர் ஆஃப் பொம்மைங்க அண்ட் இட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க போல இருக்குது. இட்ஸ் நாட் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே வாங்கி இங்கே வந்துருக்கிறதுனால இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தே புட் டாக்ஸ். ஸோ இங்கேயும் சில கடையில் கிடைக்குது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள். பட் ஆனால் நம்ம ஊருக்கு போய் நம்மளே வந்து சூட்கேஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு சிலை ஒரு வாட்டி கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தால் மொத்தமாக நிறைய எடுத்துகிட்டு வரதுனால பிரச்சனை கிடையாது. தனியாக எடுத்துகிட்டு வரதில்ல பிரச்சனை, எடுத்துகிட்டு வரதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதாவது இவங்க வந்து இப்போது தசாதாரம், ராமர் சிலை, சீதை சிலை இதெல்லாம் ஊரில் எடுத்துகிட்டு வந்தாலும் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்து விஷயங்களையும் வந்து கொலுவில் சேர்த்துருக்காங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி பசங்களை எப்படி இன்வால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். ஏன்னா ஒரு வருஷமும் ஒரு தீம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பையன்தான் வந்து இந்த லெகோவெல்லாம் வந்து பொறுமையாக சேர்த்து அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து ஐ திங்க் ஸ்டார் வார்ஸ் தீமா இல்லை வந்து ஸ்பேஸ் தீமா அப்படின்னு தெரியல, இவர்கிட்ட கேட்போம். அதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் தீம், எல்லாமே டிரான்ஸ்போர்ட் தீம். அது எந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியும், நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏராவோடது. இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன், பட் இதெல்லாமே முக்கால்வாசி ஸ்டார் வார்ஸ்லேருந்து வந்திருக்கு, மிச்சம் அது தவிரவும் வந்திருக்கு இல்லையா? எல்லாமே லெகோ, பேசிக்காக எல்லாம் லெகோ. லெகோ ஓகே, லெகோ. இது வந்துட்டு மில்லினியம் ஃபால்கன். ஆமாம், ஹான் சோலோவோட ஸ்பேஸ்ஷிப். ஆமாம், இது வந்து சாட்டர்ன் 5 ராக்கெட் which is used for Apollo 11 அப்படினு சொல்லி அந்த இதுல இருக்கு. மூணுக்கு போன லாக்கெட். ஆமா, அதுல லேண்டர், மூன் லேண்டர் இருக்குது. அப்புறம் மேல வந்துட்டு அவங்க திருப்பி வந்து எர்த்ல ஃபார் ஓஷன்ல லேண்ட் பண்ண லேண்டர் இருக்குது. ஓகே, எல்லாமே லெகோனா? ஆமா, இந்த ரெண்டு காரும் வந்துட்டு இப்ப ரீசன்ட்டா எடுத்தது. ஓகே, இது என்னன்னா பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு 5-year-old இருக்காங்க. அவங்க வந்துட்டு 5 பொண்ணு. ஆமா, அவங்க வந்து ஹாஃப் டர்க்கிஷ் ஹாஃப் இங்கிலீஷ். அவங்க ஆர் 7-year-old லக்ஷ்மி. இப்போ இயர் 2 படிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தீம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 நாளாக வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டில் பண்ணி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ வெள்ளைக்கார பொண்ணு இதுவாக சொல்ல போனால் வந்து டர்க்கிஷ் பொண்ணு அப்படின்னா வெள்ளைக்கார பொண்ணு, அவங்க வந்து நமக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இன் த ஹோல் திங் அது ஒரு இந்தியன் கம்யூனிட்டின்னு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே கம்யூனிட்டியை வந்து ஒரு இணைக்கிற ஒரு விஷயமா நம்ம ஊர் கொலுவும் இருக்குது. இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோவா தமிழ் ஆர் இந்தியன் ஃபேமிலி இல்லை, நாங்கள் ஸ்பெசிஃபிக்லி நாங்கள் இருக்கிற இடத்துல. அதனால பார்த்தீங்கன்னா எங்களோட நெய்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொலு நார்மல் டைமில் கொலுவுக்கு வந்துட்டு தே ஆல் கம் ஹியர். நானே பார்த்துருக்கேன் வந்து சாப்பிடுவாங்க. பட் யூனோ ரிலீஜியஸாக வந்துட்டு எதுவும் நாங்கள் பண்ண கிடையாது. பட் வந்துட்டு அவங்க வளரும் போது தே வில் பார்ட்டிசிபேட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளவர் பொக்கே அதெல்லாம் கொடுத்ததும் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு நெய்பர் அவங்க தான். அவங்க வந்து டர்க்கிஷ் அந்த சொன்னேன் இல்லையா, அவங்க டர்க்கிஷ். அவங்க வந்து அந்த ஃப்ளவர் பொக்கேலாம் அவங்க தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. குட். ஸோ ஸ்ரே, ஆனால் உங்க பையனும் வந்துட்டு இது எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான் இல்லையா? இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்குக்காக பண்ணல. ஓகே, இதெல்லாம் ஓவர் த இயர்ஸ் பண்ணதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொலுக்காக பண்ணது வந்துட்டு இந்த ரெண்டு கார் ஐட்டம். ஓகே, ஆமாம். என்ன அவங்க வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க, நம்ம அமேசான் அக்கௌண்ட்ல இருந்தா காசு போகுது. பட் அதான் இன்வால்வ் ஆகி பண்றாங்கல்ல, பட் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா வந்து எடுத்துட்டு வந்து அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்கல்ல. திருப்பி உடைக்காம கொடுக்குற வரைக்கும் என்ன வேணா பண்ணிக்கோங்கட்டாங்க. ஸோ இன்னைக்கு 2nd கோலு இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சாப்பாடு? நானும் ஆனந்தம் கொஞ்சம் ஃபுடி. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த கேரளாவுக்கு ஒரு தடவை ட்ரிப்பு போயிருந்தோம், அதை சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் வந்து சொல்லக்கூடாது. பட் கேரளாக்கு போயிருந்தப்ப நல்லா சாப்பிட்டோம் ரெண்டு பேரும். ஆமாம், கேரளாவோட புட்டு இடியாப்பம் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல வரேன். நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். மெயினாக வந்துட்டு சுண்டல், எவ்ரிடே ஏதாவது ஒன்று, ஒரு டைப் ஆஃப் சுண்டல்.
அப்புறம் பாயசமும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் புளியோதரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பொங்கலும் இருக்கு. இன்டர்நெட்டில் வர ஃபார்வர்டெல்லாம் நம்ப கூடாது, இருந்தாலும் ரெண்டாவது நாள் புளியோதரை அப்படின்னு யாரும் அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், இட்ஸ் நைஸ் டு ஃபாலோ அ தீம் இல்லைங்களா? இங்கே இருக்கிறது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த ஃபேமிலி ஃபோட்டோ பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, மேலே இருக்க ஃபேமிலி ஃபோட்டோ பின்னாடி. இதுல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கேன், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, இது வந்து சென்னையில இருக்க ஒரு ஸ்டுடியோல எடுத்தது, சந்திரிகா ஸ்டுடியோல எடுத்தது. அது என்னாச்சுன்னா வந்துட்டு நாங்க எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு எல்லாரும் திடீர்னு வந்து நீங்க அவங்க தானே, நீங்க இவங்க தானே அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆன டைம்ல அண்ணியும் அண்ணாவும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க, அப்போ வந்து எடுத்த போட்டோ. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்டு போவாங்க, நீங்கள் இவங்க தானே, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தா அவங்க அந்த ஸ்டுடியோ வாசலில் வந்து எங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் வந்து எங்களோட ஃபோட்டோ வந்து அந்த ஸ்டுடியோ வாசலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டுடியோவில் போய் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா எடுத்தாங்க சந்திரிகாலில். சுர சிரபம்பரவேணி சுரனுத கல்யாணி நிருபம சுபகுணலோல நிரத ஜயா பிரதஷீல வரதா பிரிய ரங்கநாயகி வாஞ்சித பரதாயகி சரசீஜா ஜன ஜனனி ஜய ஜயயா ஜயயா வரவீணா மிருதுபாணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சக்கர பொங்கல் நான் இதில் எடுத்து வந்திருக்கேன் நான், அது கொஞ்சம் அங்கே வச்சுருக்கோம். அது கூட வந்து புளியோதரை. ஸோ இதோட ரெசிபிலாம் வேணும்னா வந்து நான் ஏற்கனவே வெரைட்டி ரைஸ் போட்டல அதிலே இருக்கும். ஸோ பட் இது ரொம்ப சிம்பிள் தான், பண்ணிடலாம். பொடி மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா அதில் பண்ணுறது. ஸோ நல்லா நம்ம வந்து புளியோதரைக்கு பவுடர் பண்ணியிருக்கோம், அந்த பொடியை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். அது கூடவே வந்து நம்ம வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன், வேர்க்கடலையும் கருவேப்பிலையும். ஸோ இதில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி நம்ம நல்லா தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு சாதத்தில் பரட்டி எடுத்துடலாம். ஸோ இதுவே நம்ம மசாலா பண்ணும்போது கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றினா தான் நம்ம வந்து சாதத்தோட பிசையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவே நம்ம பண்ணும்போது பாதி பண்ணி வச்சுட்டு பாதி மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எக்ஸ்ட்ராவை நிறைய தொக்கு பண்ணியாச்சு. ஸோ அந்த தொக்கு இருக்குது, அந்த தொக்கு கொஞ்சமாக போட்டு பரட்டிட்டு அப்படியே ரைஸில் சாப்பிட்டுக்கலாம். அதனால் இதான் நாங்கள் இன்றைக்கி மோஸ்ட்லி சாப்பிட போகிறோம். ஆனால் அவங்களும் பண்ணியிருக்காங்க, அண்ணியும் டின்னர் ஏதாவது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டின்னர் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் சும்மா கேஷுவல் மூமெண்ட்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணலாம், ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது மட்டும் வந்து கோலுக்கு வரும்போது அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஷுவல் வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.